Nimmati Property Management. Contact 766-700-899. Best hotel deals vaangradhilirundhu, day plan pandradhagattum, local arrangements pandradhagattum, GT oda unga holiday super special da. GT Holidays. You know you're special when you're with GT Holidays. மோகன்லால் எல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கேன். பேசிட்டு பயங்கர கலகலப்பா பேசி சிரிச்சு கிண்டல் அடிச்சு அங்கே போறவன போறவனை போறலாம் இப்படி பேசிக்கிட்டு இருந்துட்டு ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே போய் அவர் பயங்கரமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துடுவார். ட்ரெயின் நிஜமாவே ஓட்டியிருக்கேன்னா ஒரு டிரைவர் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து நிஜமாவே வண்டி ஓட்டுற மாதிரியெல்லாம் எடுத்திருக்கோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருந்தது அந்த சீன். நான் அவருக்கு சொல்றது என்னுடைய ஷார்ட்ஸும் நிறைய இருந்தது, வேற வேற ஆங்கிள் ஷார்ட் எல்லாம் இருந்தது. அவர் இப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு இப்படி சொல்ற மாதிரி ஒரு சீன் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சீன்ஸ் போயிருச்சு. நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி செல்வராகவன் சார்க்கு உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்லாம் நிறைய சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சும்மா இந்த மீடியாக்காரங்க வந்து குழப்பி விடுறது. அதெல்லாம் அப்பட்டமான அபத்த அப்பட்டமான பொய். செல்வராகவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவர் யாருகிட்டையும் பேசக்கூட செய்யாத ஆள், வந்தா தா உண்டு தன் வேலை உண்டு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு உட்கார்ற ஒரு ஆள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் என்னுடைய ஆகச்சிறந்த ஆதர்சம் சிவாஜி கணேசன் தான். நான் எனக்கு சின்ன வயசுல பிடிக்காத ஒரு ஆக்டர் அவர். விஜய் சார் வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ ஒரு ஒரு நம்ம இளைஞனாக அவர் இருக்கிறாருன்னா அவர் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ இவ்வளோ பாடுபடுறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யோர் நிவேதிதா சந்திரசேகர். வெல்கம் டு அவர் ஷோ டாட் ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் நம்ம கூட ஆக்டர் அண்ட் ரைட்டர் ஷாஜி சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஸோ மாமனிதன் ரிலீஸ் ஆகி இப்போ போயிட்டுருக்கு அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து வெல் ரிசீவ் ஆன ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. எப்படி இருந்தது விஜயோட நடிச்சது? விஜய் சேதுபதி இல்லையா, எனக்கு அவருக்கும் கொஞ்சம் தானே இருக்குது காம்பினேஷன், நிறைய இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். நான் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்தில் இதோ நான் வர்றது வெறும் மூணே மூணு சீன் தான் வர்றது. நம்ம மூணு சீனாக இருந்தாலும் படத்தில் படத்தோட கதையே கொண்டு வந்து நகர்த்தக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த படத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த கேரக்டர்னால தான் நடக்குதுன்றது. அப்போ அந்த அளவுக்கு ஆத்தர் பேக்டான ஒரு கேரக்டர். அப்புறம் சீனு ராமசாமியோட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ஒரு ரொம்ப சந்தோஷமானது. எனக்கு ரெண்டாவது படம் அவர் கூட நான் கண்ணே கலைமான பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு அனுபவம். அவர் ஒரு நடிச்செல்லாம் காட்ட மாட்டார், ஆனால் ரொம்ப டீப்பாக அவர் ஒரு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த விஷயம், அந்த சீனோட தாத்பரியம் என்ன என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி எல்லாம் க்ளீனாக சொல்லிடுவார். அப்புறம் ஒருபோதும் அவர் வந்து மிகையான நடிப்பை வந்து ஒத்துக்க மாட்டார். என்ன ஆயிருந்தாலும் ஒரு இமோஷன் ஓவர் டூயிங்ன்றது அவர் எப்போவுமே ஒத்துக்க மாட்டார். ரொம்ப குறைவாக அது கரெக்டாக அளவோடு பண்ணுவார். ஸோ அது ஒரு டைரக்டர் கூட ரெண்டாவது படம்ன்றதுனாலே அவர் எனக்கு பல வருஷமாக தெரிஞ்ச நண்பர்ன்றதுனாலே அது ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தது. அப்புறம் நான் படம் இப்போ நானும் இப்போ தான் பார்க்குறேன் டப்பிங்கில். என்னுடைய போர்ஷன்ஸ் பார்த்தப்போ நான் தியேட்டருக்கு போய் தான் படம் பார்த்தேன். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய ஒர்க்கை பொறுத்தவரை நான் இதுவரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப மாறுபட்ட ஒரு கேரக்டர், ரொம்ப இயல்பான ரொம்ப லைட்டான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆள் அப்படி ஒரு ஆள் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்ன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இயக்குனர் தந்தார்னு நினச்சேன். விஜய் சேதுபதி கூட நாங்கள் காசியில் அந்த படம் பிடிப்பு காலத்தில் அந்த டைமில் ஒன்றா இருந்திருக்கோம். தேனியில் ஆண்டிப்பட்டியில் ஷூட் பண்ணும்போது தேனியில் பக்கத்து பக்கத்து அறையில் தான் தங்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அவருக்கு பயங்கர அந்த நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து வெளியே வர முடியாது, காலைல வந்து ஃபுல்லாக ஹோட்டலுக்கு முன்னாடி பெரும் கூட்டம் அலை மோதும் அந்த அளவுக்கு இருந்தது. அப்படி ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கும் இருக்கிற டைமில் அந்த நம்ம ஷூட் பண்ணுறோம். மற்றபடி பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப டீப்பான எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது, நார்மலாக பேசுவோம். அவர் ரொம்ப நார்மலான ஒரு ஆள், அவர் வந்து ரொம்ப சாதாரணமான பெண்புலத்திலிருந்து வந்த ஒரு ஆள்ன்றதுனால அந்த ஸ்டார்டத்தோட பாரங்கள் எதுவுமே இல்லை. இயல்பாக ரெண்டு மனிதர்கள் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி பேசலாம், அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கு. ஓகே, ஸோ ஆன் ஸ்க்ரீன் வரும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு, அதில் நீங்கள் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்துருப்பீங்க அந்த அண்ட் இந்த படத்தில் வந்து டோட்டலாக அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி பண்ணியிருந்தார். ஸோ அந்த நடிப்புன்னு வரும்போது ஸ்க்ரீனில் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? நான் விக்ரம் படம் இன்னும் பார்க்கல, சொல்கிறாங்க நிறைய அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணது நான் மாஸ்டரில் பார்த்துருக்கேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்டர். அவர் அந்த கேரக்டரோட ஒரு ஒரு டீட்டெயில் வாங்கிட்டு இயல்பாக அதே நேரத்தில் மிகை ஆகாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அது. எல்லாருக்கும் தெரியும் அதை, நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப துளியளவு கூட எந்த பாத்திரம் பண்ணாலும் அது ஒரு மிகையாக போகாமல் நடிக்கக்கூடிய ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு ஆக்டிங் உள்ள ரொம்ப இயல்பாக ஒரு பிஹேவியர் பேட்டர்னில் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர்.
ஸோ அதனால் எந்த விதமான பாத்திரங்களும் பொருந்தக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறார் அவர். அது ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்கிறார். ஸோ அவருடைய நடிப்பை பற்றி நான் கமெண்ட் சொல்லணும்னு இல்லை, அது நம்ம தமிழர்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதியோட நடிப்போட ஒரு பேட்டர்ன். ஓகே, ஸோ ஷாஜி சார் நடிக்க வரும்போது நடிப்பு அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆர்வம் இல்லை அப்படின்னு வந்து முதல்ல சொல்லுது, இப்போ எப்படி இருக்கு? இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, இப்போ எப்படி இருக்காது? நடிப்பில் அவ்வளோ பெரிய இல்லை, எனக்கு சுத்தமாக ஆர்வம் இல்லை. நான் விருப்பம் இல்லாமல் நடிக்க வந்த ஒரு ஆள். நான் அடிப்படையில் ஒரு ரைட்டர். நான் ஒரு 13 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், இசை குறித்து சினிமா குறித்துலாம் நிறைய எழுதியிருக்கேன். அப்போ தமிழில் வந்து ஒரு இலக்கிய வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு என்னை தெரிந்தவர்கள், நண்பர்கள்னு கூட சொல்லலாம். இப்போ மணிரத்னத்தில் இருந்து, பாலாவில் இருந்து, மிஷ்கினில் இருந்து எல்லாருமே ஒரு வகையில் நண்பர்கள். அதனால் அதில் மிஷ்கின் மட்டும் கொஞ்சம் முந்திக்கிட்டார். அவர் இப்போ நம்மளை பிடிச்ச ஒரு கேரக்டராக பண்ண வைக்கலாம்னு அவருக்கு தோணிச்சு. அவர் அந்த ஓனாயும் மாட்டுக்குட்டியும் தான் என்னுடைய முதல் படம். இந்த படம் எழுதும்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் தான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்கள் மேனரிசம் தான் என்னோடய மைண்டில் வந்து, அதனால் நீங்கள் நடிக்கணும். நான் முடியாதுன்னு சொன்னேன். நான் எனக்கு நடிக்கிறது கொஞ்சம் எதுக்கு நடிக்கணும், நான் ஒரு நடிகனா நான் என்னை ஒருபோதும் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸ்கூல்லலாம் படிக்கும்போது பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நடிப்பெல்லாம். நான் மிமிக்ரி பண்ணுவேன், கொஞ்சம் மோனோ ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், பண்ணுவேன் இல்லை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த காலத்தில், படிக்கிற காலத்தில். பிற்பாடு அதில் ஒரு பெரிய ஆர்வமெல்லாம் போயிடுச்சு எனக்கு. எனக்கு இலக்கியம், இசை இந்த மாதிரி வேறு. ஆனால் சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய புத்தக கடைசி ரிலீஸ் ஆன புத்தகத்தோட பேரே வந்து சினிமா வரியின் 40 ஆண்டுகள்னு தான். ஸோ சினிமா ஒரு கலையாக பெரிய வரி இருக்குது. சினிமா வரின்னு சொல்கிற உடனே ஆட்கள் சினிமாவில் ஏதாவது பண்ணுறதுக்கான வரியெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. அந்த கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1000+ படங்களை பார்த்துருக்கேன், 1000+ படங்கள் என்னுடைய கலெக்ஷன்லாம் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு 2 படங்கள் பார்க்காத நாட்கள் இல்லை. பேக் டு பேக் 5 படங்கள்லாம் பார்த்த நாள், 5-6 படங்கள்லாம் பார்த்த நாள் உண்டு. தியேட்டரில் போய் 4 படங்கள்லாம் பார்த்தேன். சினிமான்ற அந்த கலை மேலே அவ்வளோ ஒரு மோகமும் வெறியும் எனக்கு இருந்தது. ஆனால் அதில் சினிமாவுக்குள்ளே வந்து ஏதாவது பண்ணணும், அங்கே ஏதாவது ப்ரூவ் பண்ணணும், சாதிக்கணும்லாம் எனக்கு இருந்ததில்லை. முடியாதுன்னு சொல்லியும் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி நடிக்க வச்சது தான் மிஷ்கின் என்ன படத்தில். அப்போல்லாம் ரொம்ப ரிலக்டன்ட் ஆக்டர். ஒன்றாய் மாட்டுக்குட்டிலையும் நான் ரொம்ப நல்லா பண்ணேன்னு பலர் சொல்லும் பொழுது அது முழுக்க முழுக்க அந்த மிஷ்கினுக்கு தான் அந்த புகழ் போகணும் தான் நான் நினச்சேன். நான் அவர் தான் நம்மளை அப்படி பண்ண வச்சது, அவர் தான் அவ அதை ஏதாவது நல்லா வந்துருச்சுன்னா அவருக்கு தான் அதோட இது. அது இப்போவும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். சினிமா வந்து எப்போவுமே இயக்குனரோட கலை தான். நடிகன் என்னெல்லாம் பண்ணாலும் அந்த நடிகனை சரியான முறையில் பயன்படுத்துறது என்பது ஒரு இயக்குனர் தான். ஸோ அதனால் அப்படி வந்து அதுக்கப்புறம் உடனே ஒனாய் மாட்டுக்குட்டியும் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நான் மான் கராட்டே சைன் பண்ணேன். ஒனாய் மாட்டுக்குட்டி ரிலீஸ் ஆன அன்னைக்கு. ஆனால் அது கம்ப்ளீட்டாக வேறொரு மாதிரியான படம், வேறொரு உலகங்கள், வேறொரு வகையான குரூப்பு, ஃபில் மேக்கிங் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் வினோதமாகவும் இருந்தது. மற்றது மிஷ்கின் ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு ஒரு ஒரு சினிமா எடுக்கிற மாதிரியான ஒரு பெரிய அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. நாங்கள் அதில் அந்த படத்தில் பட்ஜெட் இல்லை, ஓனாய் மாட்டுக்குட்டி. அப்போ கேரவன் எல்லாம் இல்லை, ரோட்லேயே ரோட்டோரமாக நான் டைரக்டர் உட்காந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், பேசுவோம், இப்படி தான் இருந்திருக்கோம் மற்றபடி. ஆனால் இது இது மான் கராட்டே வரும்பொழுது அது பெரிய படம், பெரிய ஸ்கேலு, அதில் கேரவன் மற்ற விஷயங்கள் அந்த பரஃபரனிலேயே எல்லாம் உண்டு. ஸோ அது எனக்கு ஒரு ஒரு புதிய பொது அனுபவமாக இருந்தது. பொதுவாகவே நான் சரியாக பண்ணுறேன்னா நடிக்கலாமா வேண்டாமா இப்படின்னு ஒரு குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நான் எப்போவுமே மானிட்டர் பார்க்காத ஒரு ஆக்டர். நான் ஒருபோதும் மானிட்டர் பக்கம் போகவே மாட்டேன். நான் டைரக்டரையும் என்னுடைய ஒளிப்பதிவாளரையும் முழுக்க முழுக்க நம்பக்கூடிய ஒரு ஒரு ஆக்டர் நான். அப்போ அதனால் அவர்களை நம்பி நான் பண்ணுறேன். அப்போவும் எனக்கு நான் சரியாக பண்ணுறேனான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் முதல் ஒரு 3-4 வருஷம் அது இருந்துகிட்டே இருந்தது. நிறைய படங்கள் நான் பண்ணாமல் விட்டுட்டு. ஓனாய் மாட்டுக்குட்டியிலும் பண்ண அதே மாதிரி ஒரு கேரக்டர் சார்னு சொல்லும்போது அந்த கேரக்டரையும் பண்ணணும்னு கேட்பேன். அதுதான் பண்ணிட்டேனே. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு, என்ன கேரக்டரு, அந்த கேரக்டரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, தாற்பயம் என்ன, இப்படிலாம் கேட்டு கேட்டு அப்படியே நிறைய படங்கள் பண்ணாமலேயும் விட்டுட்டேன். அப்புறம் கடைசியில் ஓ அவர்கிட்ட கூப்பிட வேண்டாம், அவர் கூப்பிட்டா என்ன என்ன படம் என்ன கேரக்டர்லாம் ரொம்ப கேட்குறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு, ஒரு பேச்செல்லாம் வந்துடுச்சு. பட் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சேஞ்சில் இப்போ இந்த குறிப்பாக நான் சொல்லணும்னா கண்ணை கலைமானே, சைக்கோ, அதுக்கப்புறம் இப்போ பீஸ்ட்டு, அதுக்கப்புறம் மாமனிதன், டாக்டரு, அப்புறம் இப்போ கோப்ரா வரப்போகுது, ராவணக்கோட்டம்னு ஒரு படம் வரப்போகுது, விக்ரம் சுகுமாரன் டைரக்ட் பண்ண படம், சாந்தனு பாக்யராஜ், பிரபு சார்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இந்த படங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது அந்த படங்களோட ஒரு ரிசல்ட்டும் அதில் நான் பண்ண ஒர்க்காகவும் நான் பார்க்கும்பொழுது பரவாயில்ல நம்ம பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. இப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்டராகவே மாறிட்டேன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் இப்போ படம் மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ படம் மிஸ் பண்ணியிருப்பீங்க? ஏதாவது படம் மிஸ் பண்ணதுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மிஸ் பண்ணது எப்படியும் ஒரு ஒரு 20 படம், 25 படம் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பண்ணது 20-22 படம் தான். நான் நினச்சிருந்தேன் ஒரு 50, அந்த வந்த ஆஃபர்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு 50-55 படம் பண்ணியிருக்கலாம்.
ஆரம்பம் அது என்னுடைய குழப்பங்களும் உண்டு. நம்ம ஒரு 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 கேரக்டர்னா அந்த போலீஸ்காரன்னு மறுபடியும் போலீஸ்னு கூப்பிடும்போது அதுதானே போலீஸ் பண்ணிட்டோமே போலீஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு எண்ணம். ரெண்டாவது வந்து போலீஸ்காரனாவே நம்மளை நம்ம ஹைட்டு வேறு இருக்கிறதுனால போலீஸாகவே முத்திர குத்துருவாங்களோன்ற ஒரு ஒரு பயம். திரும்ப போலீஸ் மட்டும்தான் பண்ண கிடைக்கும், எனக்கு வேறு வேறு மாதிரியான பாத்திரங்கள் பண்ணணும்னு ஆசை. அது நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவரகத்தின்னு ஒரு படத்தில் ஒரு தெருவில் அலையிற ஒரு பைத்தியக்காரனாக நடிச்சிருப்பேன். அது மாதிரி போலீஸ் ரெண்டு மூணு பண்ணாலும் போலீஸில் வித்தியாசமான குட் கோப் பண்ணியிருக்கேன். ரொம்ப மோசமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அது அந்த படம் நிறைய யாரும் பார்க்கல, ஆரணியம்னு ஒரு படம், அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு புக்காப் பண்ணியிருக்கேன். ஒரு அரசியல்வாதி, ஒரு ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரு, ஒரு பேங்க் அதிகாரி, இப்படின்னு வேறு ஏதாவது வேறு வாழ்க்கையோட விதவிதமான ஏரியாக்களில் வந்து. இப்போ நேற்று ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணார், ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கேரக்டர்னு சொன்னேன், பண்ணுறேன்னு சொன்னேன் நான். அது அப்புறம் ஒரு பெரிய டீட்டெயில் எதுவுமே கேட்கல, ஒரு வில்லேஜ் ஒரு ரெவன்யூ இந்த மாதிரி லைஃபோட வேறு வேறு வேக்ஸில் உள்ள ஆளுங்களை பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரே மாதிரியான பாத்திரங்கள் வர்றதுனால தான் தவிர்த்தேன் அது. ஆனால் பிற்பாடு நான் யோசிக்கும் போது அந்த ஒரே மாதிரியான பாத்திரத்தையே வேறொரு ஆங்கிளில் நம்ம பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு பிற்பாடு தோணுது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் அப்படியே அமைதியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தபோது நினச்சேன், வந்த பாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கலாமே, ஏன் நோன்னு சொல்லியிருக்க வேண்டிய தேவை இல்லையோ, அது பண்ணியிருக்கலாமே. அப்போ வேறொரு பாத்திரம் போலீஸாலும் அந்த போலீஸுக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் ட்ரை பண்ணியிருக்க கூடாது, இப்படியெல்லாம் யோசனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சி வி லீவ் அன் வி லேர்ன் இல்லையா. ஸோ அதனால் நான் இப்போ இனிமேல் வந்து கேரக்டர்ஸ் வர்ற கேரக்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இனிமேல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்க. அதான் அந்த ஏற்கனவே பண்ண பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் வேறு ஏதாவது நம்மளால் ஒரு ஒரு அடிஷன் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். அதனால் படங்கள் பண்ணலாம்னு தான் இருக்கேன். இப்போ ஒரு ஹிந்தியில் ஒரு வெப்சீரிஸ் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு கன்னட படம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அப்படி அப்படி ஒரு முழு முடிவுக்கே வந்துட்டேன் நான். இப்போ அதுக்கு அதையும் தாண்டி இப்போ நான் வந்து ஆக்டிங் அப்படின்ற ப்ராசஸ்ஸை இப்போ வந்து இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. ஆரம்பத்தில் அப்படி இல்லை, இப்போ வந்து எனக்கு எனக்கு அது அது கொஞ்சம் எனக்கு அது இருக்க நிறைய சந்தேகங்கள் இருந்த ஆரம்பத்தில், சரியாக செய்கிறேனா, இது கரெக்டாக எப்படி இருக்கும், இது தப்பாக இருக்கா, இன்னொரு முறை இப்படின்னு பெரிய எப்போவுமே குழப்பத்தோடவே இருந்தேன் ஆரம்ப காலங்களில். இப்போ அந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு, கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. நம்ம பண்ணலாம், எதாக இருந்தாலும் பண்ணலாம்ன்ற ஒரு ஒரு ஓவரால் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாக இருக்குது இப்போ எனக்கு. ஓகே, அப்படி ஒரு மன இல்லை. ஸோ எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வேறு வேறு கேரக்டர்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ஆசை. அது அது நெகட்டிவ் கேரக்டர் ஆரம்பத்தில் நெகட்டிவே தர மாட்டேங்கிறாங்க. இல்லை சார் உங்கள் இமேஜுக்கு செட் ஆகுது. எனக்கு என்னப்பா இமேஜ், நான் இப்போ தானே படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய படங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை, பெரிய மாசிவ் ஹியூஜ் படங்களும் நான் அவ்வளோ ஒன்றும் பண்ணலை, என்ன இமேஜ் இல்லைல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆளுன்ற ஒரு இமேஜ் தான் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நெகட்டிவும் கேரக்டர்ஸும் பண்ணலாம், பாசிட்டிவ் பண்ணலாம், எல்லா வகையான கேரக்டர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. ஹைட்டோட ஒரே காரணம் வச்சு நல்லா ஹைட்டாக இருக்கார் அதுக்காக ஒரு போலீஸ்காரன் அந்த மாதிரி இல்லாமல் வேறு வேறு பாத்திரங்கள் இனிமேலாவது டேரக்டர்ஸ் யோசிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளை வச்சு வேறு வேறு. பட் ஷாஜி சாருக்கு என்ன மாதிரி நடிக்கணும்னு ஆசை? டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும் ஓகே, பட் என்ன மாதிரி ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பப்ளிக் முன்னாடி வரணும்? எனக்கு ஒரு எந்த ஒரு இமேஜ் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த இமேஜுமே இருக்கக்கூடாது. ஒரு 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 வேறு லைஃப்பில் நான் முதல்ல சொன்னேன், வேறு வேறு மாதிரியான பாத்திரங்கள், அது ஒன்றுக்கு ஒன்றுக்கு தொடர்பு இல்லாத பாத்திரங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பீஸ்ட்டு பார்த்தீங்க, மாமனிதனும் பார்த்தீங்க, பீஸ்ட்லேயும் மாமனிதன்லேயும் இந்த ரெண்டு பாத்திரமும் பண்ண ஒரே நடிகர்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் மாமனிதனில் படம் படத்தில் எனக்கு ஒரு வர்றது மூணு சீனாக இருந்தாலும் ரொம்ப சைசபிளான ஒரு கேரக்டர் இல்லையா. படம் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு ப்ரொடியூசர், எனக்கு அவரை தெரியாது, அவர் வந்து இங்கேயோ உங்களை பார்த்துருக்கேனே, அதாவது மாமனிதன் படம் பார்த்து நாங்கள்லாம் வெளியே வர்றோம், அப்போ சொல்கிறார் இங்கேயோ நீங்கள் என் படத்தை செட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னா, அவர் ஒரு படம் அவருடைய படத்தோட செட்டு இல்லை உங்கள் பேர் அப்படின்றார். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த படத்தில் நடித்த நானும் அந்த படத்தில் நடித்தாலாவே அவருக்கு தெரியலை, ஏதாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டருக்காக. என்னை ஆளுங்க அடையாளம் காணாமல் இருந்தால் இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். ஸோ இப்போ திரையில் கேரக்டராகவும் வெளியில் ரொம்ப சாதாரண ஆளாக இருக்க தான் நான் விரும்புகிறேன். எனக்கு அது அந்த அளவுக்கு ஆரம்பத்துலலாம் நான் சுதந்திரமாக இஷ்டத்துக்கு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் இப்போ இந்த மாஸ்க்குகள் கொரோனா வந்ததுனால எனக்கு தான் பெரிய ஒரு நன்மை, நான் மாஸ்க் வச்சுட்டு அப்படி எங்கே வேணால் போயிடுவேன். ஸோ அப்போ ஆளுங்கள் அடையாளம் காண்றதுலேயே ஒன்றும் தப்பு இல்லை, பட் அது அது சில இடங்களில் அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது. இடைஞ்சல்னா நம்ம ஏதாவது ஒரு காய்கறி வாங்க போவோம், ஒரு கடைக்கு போவோம், அந்த வேலையை பண்ண முடியாமல் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இதுதான் மற்றபடி நம்ம பண்ண ஒரு ஒர்க்கோட அப்ரிசியேஷனாக தானே அவங்க அடையாளம் காண்றாங்க, சந்தோஷமான விஷயந்தான். ஸோ நான் வாழ்க்கையில் சாதாரணமாக தான் இருக்க விரும்புகிறேன். பாத்திரமாக ஒரு ஸ்டேஜ் அந்த அவங்க அந்த கேரக்டரை மட்டும் பார்த்தாலே எனக்கு போதுமானது, அதில் ஷாஜி அவங்க பார்க்காம இருந்தால் நான் பயங்கரமாக சந்தோஷப்படுவேன். ஸோ நைஸ். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ வெளியில் போகும்போது டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள என்ன சொல்லி கூப்பிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? எனக்கு முதல் ஃபஸ்ட் ரெகக்னிஷன்ன்றது மான் கராட்டையில் இருந்தான். மான் கராட்டையில் சிவகார்த்திகனோட கோச்சாக நடிச்சிருப்பேன், அது அந்த படம் பெரிய வெற்றி பெற்ற படம்.
அப்போ அந்த படத்தில் வந்து வெளியே போகும்போது கிராமங்களில் எல்லாம் போகும்போது ஆளுங்க நிறைய என்ன முழு கட் இப்போ உதாரணத்துக்கு மாமனிதன் ஷூட்டுக்கு போகும்போது மாமனிதனில் உள்ள லுக்குக்கும் மான் கராட்டையில் உள்ள லுக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கரெக்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் அடையாளம் கண்டு நீங்கள் மான் கராட்டை கோச்சர் தானே அப்படின்னுலாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அது ஒன்று. ஓனாய் மாட்டுக்குட்டி ஒரு 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 பிஸா ஹட்டில் நான் நின்றுட்டுருந்தேன். அப்போ அந்த பழைய கதை சொல்கிறேன், 2015 இருக்கும்னு ஏதோ க்யூவில் நின்று வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஒரு அடி விழுந்துருச்சு என் பேக்கில், அவ்வளோ வலிச்சிருச்சு எனக்கு. ஒன்றா இப்படி யாரா என்ன வந்த அடி, அந்த அளவுக்கு தான் நண்பர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. யாரா ஃப்ரெண்ட்ஸ் யாரா இங்கே வந்து திருப்பி பார்த்தா சூப்பர் பிரதர் சூப்பர் அப்படின்றாங்க. யாருக்கு அங்கே நின்று ஒரு கஸ்டமர் தான் அவர். அப்போ அவருக்கு என்ன எது எது சூப்பர்னு ஓனாய் மாட்டுக்குட்டி போலீஸ்கார வந்துச்சுங்களா பின்னாட்டிங்க போங்க அப்படின்றார். சந்தோஷமா இதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் சொல்றது அதுதான், ஒரு அன்பின் வெளிப்பாடு அந்த மாதிரி. கொஞ்சம் அடிக்காம சொல்லி இருந்திருக்கலாம். அது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுதான். இப்போ நானே வந்து ஒரு சினிமான்ற கலையோட தீவிர ரசிகனா, நான் வந்து ஒரு 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 ஆக்டரை எல்லாம் பார்க்கும்பொழுது அப்படி ஒரு பயங்கர பிரமிப்பாக இருக்கும். ஒரு என்னடா ஒரு மிதப்பாக இருக்குது, இவங்க எல்லாம் வெளியிறங்கி வருவாங்களா, இவங்க ஸ்க்ரீனில் மட்டும்தானே இருப்பாங்கன்னு நினைப்பேன். அது அந்த மனநிலை உள்ள மக்கள் இப்போவும் இருக்கத்தானே செய்கிறாங்க. எனக்கு அதே மாதிரி உங்களை வந்து டாக்டர் மூவியில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே சீரியஸாக பேசிகிட்டு இருப்பீங்க, பட் ஆப்போசிட்டில் வந்துட்டு கிங்ஸ்லி அவர் ரெடின் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே காமெடி பண்ணுவார், கைண்ட் ஆஃப் பிளாக் காமெடி தான். ஆனால் அந்த ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனில் நீங்கள் சிரிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோம். அந்த கேரக்டர் வந்து நீங்கள் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நிறைய பேர் ரசித்தாங்க சிரித்தாங்க அந்த இடத்துல. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ்? மான் கராட்டை படம் பண்ணுற டைமில், அது சிவகார்த்திகேயன் படம் தானே, அப்போ அது பண்ணுற டைமில் வந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த குரூப் சிவகார்த்திகேயன் குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் நல்லா சிரித்து பயங்கரமாக காமெடி பேசி ஷார்ட்லேயும் ஷார்ட்டுக்கு வெளியும் பயங்கர கலகலப்பாக சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப அப்படி நின்றுட்டுருப்பேன். உடனே சார் என்ன சார் நம்ம காமெடியெல்லாம் சாருக்கு பிடிக்கல போல் இருக்குது அப்படிலாம் இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து அது பிடிக்காமல் இல்லாமல் நான் ஒன்று வந்து என்னுடைய ஹியூமர் கோஷியன்ட் என்பது ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப மேலே இருக்கும் சாதாரணமான ஜோக்குக்கெல்லாம் அப்படிலாம் இருந்தால். நானே நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் சின்ன வயசில் மிம்கிரி பண்ணியிருக்கேன், மோனோ ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹியூமர் பண்ண பிடிக்கும் எனக்கு. என்ன சொல்லப்போனால் ஸ்கூலில் நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எனக்கு நான் எல்லாமே கொஞ்சம் பண்ணுவேன், கொஞ்சம் பாட்டு பாடுவேன் எல்லாம் பண்ணுவேன். பட் அப்போ கூட எனக்கு என்னோடய ஒரு அடையாளமாக சொல்கிறது இவங்க வந்து ஜோக்கர்னு தான் சொல்லுவாங்க எனக்கு. அந்த அளவுக்கு ஜோக் அடிக்கக்கூடிய எப்போவுமே ஏதாவது டீச்சர்ஸை கலாய்க்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுகிற அப்படி ஒரு ஆளாக தான் நான் இருந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப மூர்க்கமாக ஒரு மாதிரி நம்ம பண்ணியிருக்கிற பாத்திரங்களை வச்சே நினைப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபான ஒரு ஆள், அவருக்கு ஹியூமரே இல்லைன்னு. ஹியூமரெல்லாம் உண்டு பயங்கரமாக. பட் நான் நடிக்கும் பொழுது இந்த ஒரு படத்தில் பண்ணும்போது அந்த கேரக்டரோட தன்மையில் கொஞ்சம் இருக்க விரும்புவேன். நான் கொஞ்சம் மெத்தட் ஆக்டிங் நம்பர் ஒரு ஆள் தான். நீங்கள் வந்து அந்த கேரக்டரோட தன்மையோடு இருந்தால் தான் நீங்கள் அதை சரியாக செய்ய முடியும்னு தான் இதுவரைக்கும் என்னுடைய நம்பிக்கை. மேபி அது மாறல ஒரு காலத்தில். இப்போ நானே வேறையும் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், மோகன்லால் எல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கேன், பேசிட்டு பயங்கர கலகலப்பாக பேசி சிரித்து கிண்டல் அடித்து அங்கே போகிறவனை போகிறவனை போகிறனால இப்படி பேசிக்கிட்டு இருந்துட்டு ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே போய் அவர் பயங்கரமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துடுவார். இப்போ இங்கேருந்து எழுந்து போனாலும் இது பண்ணுறாருன்னு நம்ம அவ்வளோ ஆச்சரியப்படுற அளவில் ஒரு விஷயத்தை பண்ணு திருப்பி வந்துட்டு அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். இது சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் மாதிரி நடிக்கிறது, அது ஒரு பெரிய திறமை. அந்த திறமை நம்மளுக்கும் வரணும், நம்மளும் அப்படி பண்ணோம் ஒரு காலத்தில் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. நான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு இப்போ வரைக்கும் என்னுடைய ஆக்டிங்கை பற்றியான என்னுடைய நம்பிக்கை இவன் நான் அதில் பண்ணுற விஷயம்னா ஒரு மெத்தேடில் பண்ணுறது தான். ஒரு கேரக்டராக இருந்தால் அந்த கேரக்டரோட மன ஓட்டங்களோடு நம்ம இருந்தால் தான் அது சரியாக பண்ண முடியும். அப்படி அந்த மன ஓட்டங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு அவங்க பண்ணுற ஒரு ஜோக்குக்கெல்லாம் நீங்கள் சிரிக்க முடியாது. மான் கராட்டையில் அவங்க எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணும்போது கூட நான் ரொம்ப சீரியஸாக தான், நான் ஒரு சீரியஸான ஒரு 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 ட்ரெய்னர், ஒரு ஒரு பாக்ஸிங் ட்ரெய்னர், ஒரு கோச் அவர். ஸோ அவர் அப்படி தான் இருக்கணும், அதுதான். அப்போ அந்த நேரத்தில் போய் சிரித்து கழிச்சு விளையாடி திடீர்னு பண்ணுறதுன்றது எனக்கு ஒத்து வராத ஒரு ஆக்டிங் ஸ்டைல். ஸோ அதுதான் அது டாக்டரில் கூட பண்ணும்போது கூட இதனோட பாத்திரம் இதுதான் சொன்னேன், ரொம்ப தன்னுடைய மகளை தொலைச்ச ஒரு தான். அதுக்கப்புறம் அங்கே என்ன காமெடி நடந்தாலும் ஆகா இடிந்து விழுந்தாலும் நமக்கு அதுதான் அந்த கேரக்டரோட மனநிலை வந்து தன்னுடைய சின்ன வயசு மகள் வந்து காணாமல் போயிருக்கேன், அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நாளும் போய் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அங்கே பல நாள் அலைஞ்சி ஒரு நாள் தான் சிவகார்த்திகேயன் கேரக்டர் சார் தினமும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு, என்ன சார் உங்கள் பிரச்சனை நான் அவர் கேட்க ஆரம்பிக்கிறது அப்போ தான். ஸோ அப்போ அதனால் அந்த எதிரில் நிற்கிற கேரக்டர் பண்ணுற ஹியூமரோ அதெல்லாம் நமக்கு ஆகாது. ஏன்னா நான் அந்த கேரக்டரோட மண்ணில் தான் அதை யோசிப்பேன், அதில் என்ன ஹியூமர் பண்ணாலும். அப்புறம் அது கம்போஸ் பண்ணும்போது கூட என்னுடைய ஹைட்டுக்கு மேலே வச்சிருப்பார் கேமரா, இவர் இவ்வளோ சின்னதாக இருப்பார். அப்போ அது ஒரு அவர் வந்து டேரக்டர் அது ஒரு ஹியூமர் சீனாகவே அவர் பார்த்துருக்கார்.
அவருக்கு டைரக்டருக்கு முக்கியம் அந்த இடத்துல என்னுடைய அழுகையை விட அந்த ஹியூமர் தான் முக்கியம். அதாவது இப்பொழுது ரொம்ப சின்ன ஒரு ஆள் வந்து இவ்வளோ ஹைட்டான ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு பயங்கரமாக கத்துறதுன்னு இன்னும் என்னுடைய ஹைட்டுக்கு மேலே வச்சுட்டாங்க கேமரா. ஸோ அந்த காம்போசிஷனே வந்து ஒரு டார்க் ஹியூமருக்கு உண்டான ஒரு காம்போசிஷன். அது டைரக்டர் இன்டென்ட் பண்ணுறது அந்த சீன் அப்படி மக்கள் பார்க்கணும்னு தான் அது அப்படி நடந்துருச்சுன்றது தான். நான் வந்து அது ஹியூமராக இருந்தாலும் அந்த பாத்திரத்தோட தன்மைக்கு வெளியே போய் நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். இப்போ கூட இப்போவும் அது பீஸில் பண்ணும்போது கூட முழுக்க முழுக்க நான் அந்த அஃப்கோர்ஸ் அந்த ஒரு தன்மை இல்லை. அடிப்படையில் அரசியலெல்லாம் சார்ந்த விஷயங்களே எனக்கு அந்த ஏரியாவே நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட நம்ம வந்து அது கேரக்டர் பண்ணும்போது இவன் என்னென்னலாம் பண்ணுவான் எப்படியெல்லாம் யோசிப்பான்றது அந்த மண்ணிலே இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். இப்போதைக்கு அப்படி தான் என்னுடைய ஆக்டிங்கை பற்றியான ஒரு புரிதல். ஸோ டாக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ சீன்ஸில் வந்துட்டு அங்கங்கே ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் வந்து அந்த கூட இல்லை சொல்ல போனால் முக்கியமாக ரெண்டே ரெண்டு சீன் தான். ஒன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீனு, அப்புறம் ட்ரெயின் ஓட்டுறது சிலதெல்லாம் கொஞ்சம் அதிகம் ட்ரெயின் ஓட்டுறது இன்னும் கொஞ்சம் ஒரு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் கிட்டத்தட்ட ட்ரெயின் ஓட்டுறது எல்லாம் நிஜமாகவே ட்ரெயின் ஓட்டியெல்லாம் எடுத்திருக்கோம். ஓகே, எனக்கு ஆக்சுவலி அதில் ஒரு கேள்வி இருந்தது சார். நீங்கள் அந்த அதை வந்து எந்த ரூட்டில் வந்து அந்த மெட்ரோ இதை ஏன்னா நீங்கள் டனல் அடுத்த 10 மினிட்ஸில் மறுபடியும் ஒரு டனல் நானும் சுற்றி இந்த ரெண்டு டனல் இங்கே சென்னைக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்லாம் வேற யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு கதை இல்லையா? அப்படிலாம் நம்ம யோசிக்கலாமா கதைக்குள்ளே போய்? அது நாங்கள் வந்து அந்த பரங்கிமலை அந்த சைடில் உள்ள ஸ்டேஷன்ஸில் தான் பண்ணுவோம். லேட் நைட் ரொம்ப லேட் நைட் பண்ணுவோம். அதாவது ஒரு 2 மணிக்கு எல்லா ஆரவங்களும் அடங்கினதுக்கப்புறம் எந்த வண்டியும் இல்லை எதுவும் இல்லை அந்த நேரத்தில் தான் ஷூட் பண்ணோம். அப்படி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரியான ட்ரெயின் காட்சிகளை நீங்கள் பார்க்குறது எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டு தான். பயணிகளெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டு வச்சு அப்படி தான் பண்ணுவோம். வண்டி ஓட்டு ட்ரெயின் நிஜமாகவே ஓட்டியிருக்கேன் நான். ஒரு டிரைவர் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து நிஜமாகவே வண்டி ஓட்டுற மாதிரியெல்லாம் எடுத்திருக்கோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்தது அந்த சீன். நான் அவருக்கு சொல்கிறது என்னுடைய ஷார்ட்ஸும் நிறைய இருந்தது. வேறு வேறு ஆங்கிள் ஷார்ட்டெல்லாம் இருந்தது. ட்ரெயினோட வெளியே இருந்துள்ள ட்ரெயின் மூவ் ஆகும்போது இருக்கிற ஷார்ட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வரல படத்தில். அது நிறைய நம்ம சினிமா நம்ம பண்ணுறது எல்லாமே படத்தில் வராது. அது ஃபைனலில் நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடும். ட்ரெயின் அந்த ஓட்டுறதுக்கு வந்து எப்போ கற்றுக்கிட்டீங்க லைக் அந்த மூவி? அப்போ அந்த டிரைவர் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் இந்த ட்ரெயின் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெயின் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு எல்லாமே ஆட்டோ பைலட். கார்கள் கூட அப்படி வந்துருச்சு. இப்போ டிரைவர் இல்லாமலே ஓடும். ஏறி உட்காந்து நீங்கள் நேவிகேஷன் மேப் அடிச்சு இடம் கொடுத்தா கார் தானாகவே ஓடுற மாதிரி அந்த காலம் வந்துருச்சு. அது இன்னும் அது கமர்ஷியலாகவும் வரப்போகுது அந்த கார்லாம். ட்ரெயின் எல்லாம் 100% அப்படி தான். ஒரு சுவிட்ச் போட்டால் ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும். நிற்க வேண்டிய இடமெல்லாம் ப்ரோக்ராமிங்கில் இருக்கும், க்ளீனாக ஓடும். அப்போ கூட மேபி ஒரு ஸ்டார்ட்டு நிற்கிறது, ஒரு அவசர பிரேக்கிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் டிரைவர்ஸ் அவங்க கார் ஓட்டுற மாதிரி இப்படியெல்லாம் ட்ரெயின் ஓட்ட வேண்டிய எந்த தேவையுமே இல்லை. நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆட்டோ பைலட்டில் போட்டால் ட்ரெயின் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். ஓகே, ஷூட்டுக்கு முன்னாடி அது அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சொல்லி தந்தாங்க. இந்த சுவிட்ச் இதுக்கானது, இந்த சுவிட்ச் இதுக்கானது, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள லைட் ஆன் ஆஃப் பண்ணுறது எப்படி, அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொல்லி தந்தாங்க. அப்போ அந்த லைட் ஆன் ஆஃப்லாம் பண்ணுவேண்ணா இருட்டில் டக்குன்னு எல்லாம் இது ஃபுல்லாக இருட்டாயிடும். இதெல்லாம் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் டிரைவர் வந்து சொல்லி தருவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு நெல்சனோடது? டாக்டரில் தான் ஃபஸ்ட் நடிக்கிறேன். சின்ன கேரக்டர் தான் சார்னு சொல்லிவிட்டு அவரோட அசோசியேட் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேரக்டர் 1-2 சீன் தான் இருக்குது சார் வந்து பண்ணுறீங்களா எங்களுக்காகன்னு கேட்டால் கண்டிப்பாக வரேன் சொன்ன உடனே அதான் நான் பாத்திரத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமானு தான் நான் யோசி. வேறு எந்த யோசனையும் எனக்கு இல்லை. லெங்க்த் படம் பூராவும் வரணும்ன்றதெல்லாம் இல்லை. பாத்திரத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா, ஒரு சீனாக இருந்தால் கூட அந்த கேரக்டர் நிற்குமா, ஆளுங்கள் அந்த கேரக்டரை நினைப்பாங்களா, மனசில் வைப்பாங்களான்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன். மெட்ரோ டிரைவர் சார் மகளை தொலைச்ச மெட்ரோன்னு சொல்லும்போது பண்ணுறேன்னு சொன்னேன். பின் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கேள்வியை கேட்கல. அப்படியே போயிட்டு அது பண்ணிட்டு வந்து அவருடைய அதுவும் ரொம்ப அவர் என்ன சொல்கிறது, மேபி நம்ம கொஞ்சம் சீனியராக இருக்கிறதுனால நிறைய அவரும் அந்த அவரோட ஏஜ் குரூப்பில் உள்ள அவரோட நெருங்கிய நண்பர்கள் கூட மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பழகி பார்த்துருக்கேன். நம்ம இடத்துல சைலண்டாக தான் இருப்பார். அந்த நேரத்தில் மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பார். திடீர்னு ரெடின்னு உடனே எழுந்து வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவார், போயிடுவார். அப்படி தான் நெல்சனோட ஒர்க்கிங் பேர். அது நான் பண்ண டாக்டரில் பண்ண விஷயம் அவருக்கு பிடிச்சதுனால தான் பீஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. அது போய் பண்ண பீஸ்ட் கேரக்டரோட அந்த தன்மைகள் வந்து முதல்ல யோசிச்சதுலேருந்து ரெண்டாவது 2-3 முறை அந்த கேரக்டரோட டிசைன் மாறிடுச்சு. அந்த கேரக்டர் ஆரம்பத்தில் வந்து முழுக்க முழுக்க சஸ்பென்ஸாக இருக்கிற ஒரு கேரக்டர், எண்டில் அதாவது ப்ரீ கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும் இந்த ஆள் தான் பிரச்சனைக்காரன்றது. அப்படி தான் ஃபஸ்ட் அந்த கேரக்டரோட டிசைன். அப்புறம் அது மாறிடுச்சு. வேறு கதை எழுதி வரும்போது பல காரணங்களால் மாறும் இல்லையா. மட்டும் அப்புறம் அவரும் வந்து இப்போ பீஸ்டில் கூட அவர் நடித்து காட்டக்கூடியவர். நெல்சன் முழுக்க முழுக்க நடித்து காட்டக்கூடியவர். அப்புறம் நான் வேறு இடங்களில் பார்க்காத நெல்சன் கிட்ட பார்த்த ஒரு குணாதிசயம் என்னென்னா, அவர் வந்து டயலாக்ஸ் நிறைய டயலாக் இல்லாமலேயே இப்போ இந்த இடத்துல இந்த ஆள் என்னென்ன பேச முடியுன்றது ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு சொல்லி காட்டுவார். ஒரு சீனில் இதெல்லாம் இவன் பேசுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெங்க்தியாகவே ஒரு போர்ஷனு அதில் இருந்து கரெக்டாக என்னென்னமா பிடிச்சி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இது எனக்கு நான் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் அப்படி பண்ணதில்லை. அதனால் எனக்கு அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகவும் ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்தது.
ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் அது நம்ம வந்து கரெக்டாக பண்ணி அந்த மூணுக்குள்ளே வரும்போது அப்புறம் உடனே டயலாக் பிரிண்டட் டயலாக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அந்த மூமெண்ட் அந்த என்னென்ன அந்த கேரக்டர் அப்போ என்னென்ன யோசிப்பான், அவன் என்னென்ன பண்ண கூடும், அவனோட மனவோட்டம் எப்படி இருக்கும், அவன் என்னென்ன பேசக்கூடும் அந்த இடத்துல, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பேசிடுவார். அவர் ஃபுல்லாக பேசி காட்டுவார். நம்ம வந்து அது அதில் இருந்து பெஸ்ட் பிடிச்சி நம்ம பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கும் விஜய் சாருக்குமான அந்த காம்பினேஷன் வந்து லாஸ்ட் எண்டில் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. பட் த்ரூ அவுட் த மூவி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருந்தது. அந்த சீன் எல்லாம் எடிட்டில் போயிடுச்சு. அப்படியா? அவரை வந்து நான் அரெஸ்ட் பண்ணுற சீன் எல்லாம் இருந்தது. ஸோ அது வந்து டோட்டலாக வேற ஜானர் அந்த மாதிரியே. ஆ, அவர் அவர் வந்து கடைசியில் அவரை வந்து நான் அரெஸ்ட், அவரை போலீஸ் உள்ளே வர்றது, போலீஸ் உள்ளே வந்து அவரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறது மாதிரியெல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு அவருக்குமான பர்சனலான கன்ஃபண்டேஷன் இருக்க மாதிரி, ஃபைட் இல்லை ஆனால் பர்சனல் கன்ஃபண்டேஷன். அவர் ஒன்றுமே பேசாமல் அவர் வந்து இதெல்லாம் அவர் போல அது படத்தில் இருக்கு இதெல்லாம். அவர் இது அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவர் பார்த்துட்டு அவர் 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 இப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு இப்படி சொல்கிற மாதிரி ஒரு சீனெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சீன்ஸ் போயிருச்சு. அவர் கூட எனக்கு இருந்த காம்பினேஷனில் இருக்கிற எடுத்ததில் கொஞ்சம் சீன்ஸ் தான், கொஞ்சம் கொஞ்சம் சீன் இல்லை, எடுத்ததோட ஒரு பாதி தான் வந்திருக்கு படத்தில். ஒர்க் பண்ணும்போது அவரும் ரொம்ப சைலண்டான ஆள் தான். நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவர் ஒரு பதில் சொல்லுவார், அவ்வளோதான். மற்றபடி அவராக ஒரு பெரிய கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணி எல்லாம் பேசுறது நான் பார்க்கல. அப்புறம் நானும் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவருக்கு எதிரான ஒரு ஆளாக தான் நான் படத்தில் நடிக்கிறேன். அப்போது வந்து அந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே வந்து கேரக்டருக்கு கொஞ்சம் வலு சேர்க்கும்ன்ற என்னுடைய மெத்தட் ஆக்டிங்கில் உள்ள என்னுடைய நம்பிக்கையினால் நான் கொஞ்சம் தள்ளி தான் இருந்திருக்கேன். அந்த கேரப்போ அதே நேரத்தில் நான் அவருடைய ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தால் நானே வலிந்து போயிட்டு அவர்கிட்ட பேசி பழகியிருப்பேன். ஸோ அந்த கேரக்டரோட தன்மையில் இருக்கிறது சீனில் தெரியுன்றது தான் என்னுடைய இது வரைக்குமான நம்பிக்கை. ஆக்சுவலி அந்த மூவியோட இது அப்போது வந்துட்டு நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி செல்வராகவன் சார்க்கு உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்லாம் நிறைய சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சும்மா இந்த மீடியாக்காரங்க வந்து குழப்பி விடுறது மாதிரியான ஒரு விஷயம். அது அது அதெல்லாம் அதெல்லாம் அப்பட்டமான அபத்த அப்பட்டமான போய். அதாவது ஆரம்பத்திலிருந்து எனக்கும் செல்வராகனுக்கும் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்றது எது, கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, படத்தில் எனக்கும் செல்வராகவனுக்கும் எப்பவுமே பிரச்சனை தாங்க அப்படின்னு படத்தை பற்றி சொல்கிறோம், கேரக்டரை பற்றி சொல்கிறோம். இல்லாமல் எனக்கு செல்வராகவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அவர் யாருகிட்டையும் பேசக்கூட செய்யாத ஆள், வந்தால் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு உட்கார்ற ஒரு ஆள், டயலாக்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார், ஷார்ட்டில் வந்து நடிப்பார், திரும்பி போய் அவரோட இடத்துல உட்கார். டைரக்டர் கூட கூட அவர் நிறைய நெருங்கி பேசுகிறத நான் பார்த்ததில்லை. யார் கூட இங்கே ஆக்டர்ஸ் கூடலாம் டீட்டெயிலாக பேசவே பேசாத ஒரு ஆள், எப்போவுமே தான் உண்டு வேலை தன்னோட வேலை உண்டுன்னு ரொம்ப சைலண்டாக இருக்கிற ஒரு ஆள் கூட யாருக்கு எப்படி பிரச்சனை வர முடியும்? என் நானும் அவரும் அந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக 10 வார்த்தைகள்லாம் பேசியிருப்போம். என்னது படத்துக்கு வெளியே, படத்துக்குள்ளே கேரக்டர் இருக்கு இல்லையா? அப்போ அந்த அப்போ எனக்கும் என்னுடைய பாத்திரத்துக்கும் செல்வராகவன் பாத்திரத்துக்கும் ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனை அப்படின்னு சொன்னதை எனக்கும் செல்வராகவனுக்கும் பிரச்சனை திடீர்னு ஒரு அந்நிய தன்மை தெரியும் இல்லையா? அதனால நீங்க என்ன சொல்லிடுவாங்க, அது சினிமாவோட ஒரு ஒரு பழக்கமான விஷயம். மற்றபடி அது அது சும்மா ரேட்டிங்குக்காக ஏதோ வார்த்தைகளை வெட்டி வெட்டி போட்டது தானே ஒழி, அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு அவரு கூட எந்த பிரச்சனையும் அவரு கூட எனக்கு இல்லை, யாருக்குமே அவரு கூட எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படி ஒரு ஆளா இல்லை அவர். ஓகே ஓகே, தட் இஸ் சோ நைஸ். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் அடுத்தடுத்து மற்ற ஹீரோஸோடும் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசிக்காக உங்களோட ஃபேவரட் ஹீரோ வந்து யார்? இதெல்லாம் ரொம்ப நான் ஒரு பழைய கால சினிமாவோட ஆள். நான் விண்டேஜ் மூவிஸ் தான் இப்போ நிறைய பார்க்குறேன். எனக்கு நிறைய பிடிச்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ஆக்டரை வந்து நான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்னுடைய ஃபேவரட் ஆக்டர்னு சொன்னால் இன்னொரு ஆக்டருக்கு அது கோபம் வரும். அந்த மாதிரியான தேவைகள் இல்லை. சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்து கூட எனக்கு நிறைய நான் என்னுடைய தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் என்னுடைய ஆகச்சிறந்த ஆதர்சம் சிவாஜி கணேசன் தான். நான் எனக்கு சின்ன வயசில் பிடிக்காத ஒரு ஆக்டர் அவர். நான் வந்து நாங்கள் மலையாள கேரளா தமிழ்நாடு போர்டரில் பிறந்து வளர்ந்தனாலே கொஞ்சம் மலையாள பின்புலம் இருக்கிறதுனால மலையாள படங்கள் நிறைய பார்த்தோம். அங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக செட்டிலாக இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமான ஆக்டிங் எல்லாம் இருக்காது. அப்புறம் படங்களோட சப்ஜெக்டுகளும் கூட கொஞ்சம் அப்படித்தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்போ சிவாஜி கணேசன் ஐயா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப ஒரு அதீதமாக அவர் பண்ணுறாருன்னு தான் சின்ன வயசில் நம்மளோட ஒரு இது. ஆனால் போக 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 அவரோட படங்களை உத்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அவருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அவர் நம்புகிற விதம், ஒரு பாத்திரமாக அப்போ சிவாஜி கணேசன் ஐயா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சைஸெல்லாம் இல்லாத ஒரு ஆள், ஆனால் அவருக்கு எட்டி மிதிச்சா வந்து அந்த கட்டடமே இடிஞ்சு விடும் அவர் நம்பி தான் அது பண்ணுறாரு.
அது பெரிய விஷயம். அது வந்து அந்த அந்த நம்பிக்கை ஒரு நடிகனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நான் பண்ணால் ஒரு விஷயத்தை அவர் அவ்வளோ நம்பி தான் பண்ணுறாரு. ஹி பிலீவ்ஸ் இட். அவர் என்ன கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டர் தாண்டானும் தன்னால் அது முடியும்னு அவர் அவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணுறாரு. அந்த அந்த நம்பிக்கை அந்த கேரக்டர் மேலே அந்த மூமெண்ட் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணுற நிறைய ஆக்டர்ஸ் நான் வேறு பார்த்ததில்லை. ஹி பிலீவ்ஸ் இன் வாட் ஹி டஸ். அதுதான் அப்போ அந்த அதீத நடிப்பு என்பது அவர் நாடகத்திலிருந்து வந்ததுனாலையும் அந்த கால சினிமாவோட ஒரு டிமாண்ட் அப்படி இருந்ததுனாலையும் பண்ணியிருக்காரு. எப்படி வேணால் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் சிவாஜி கணேசன். அவர் வந்து ரொம்ப ரொம்ப செட்டிலாக கூட எந்த ஒரு 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 முகத்தில் ரொம்ப பேர் மினிமம் ஒரு எக்ஸ்பிரஷனோட கூட பண்ணக்கூடிய ஆள், எவ்வளோ ஆக்ரோஷமாக வேணாலும் பண்ணக்கூடிய என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிகனே இல்லை. ஓகே, தட் இஸ் நைஸ். நீங்கள் வந்து சொன்ன மாதிரி வெண்டேஜ் மூவிஸ் பார்த்துருக்கீங்க அண்ட் சினிமா வந்து நிறைய பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சினிமா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம நம்மளால் நம்ம எதுவுமே இதில் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒன்று வந்து காலகட்டம் மாறுது. இப்போ நான் சின்ன வயசில் எங்கள் ஊர்களில் வந்து கரண்ட் இல்லாத தியேட்டர்களில் ஜென்ரேட்டர் தியேட்டரில் படம் பார்த்து ஆரம்பித்தோன்னா ஜென்ரேட்டர் பட படப்பட ஜென்ரேட்டரோட சத்தம் தியேட்டருக்குள்ளே நடக்கிற ஃபைட்டோட சத்தம் வந்து அதிகமாக கேட்கும் அப்படின்னு இந்த கொட்டாயின்னு சொல்லுவாங்க. ஓலை தென்னமர ஓலம் ஓலை அல்லது ஒரு வகையான புல்லு வேந்த அப்படி தான் நாங்கள் படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த காலத்தில். அதில் இருந்து நீங்கள் பார்த்தா கடந்த 50 வருஷத்தில் சினிமா எப்படியெல்லாம் மாறி இருக்குது, மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கு, அப்புறம் ஜனத்தொகை அதிகமாகிருச்சு, நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துருச்சு. இந்த 50 வருஷத்தில் இப்போ நமக்கு சின்ன வயசில் வந்து சினிமாவை தவிர வேறு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை, வேறு எந்த விஷயமும் இல்லை. ஒரு ரேடியோ இருந்தது, ஒரு சினிமா இருந்தது சின்ன வயசில். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விரல் நுனியிலே உங்களுக்கு சினிமா இருக்குது, பாட்டு இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இப்படி மாறுற ஒரு காலத்தில் நீங்கள் அந்த கால சினிமா மாதிரி இந்த கால சினிமா இல்லை அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா காலம் அவ்வளோ மாறி இருக்குது, ஜனத்தொகை அவ்வளோ ஏறிச்சு, கண்டென்ட்டோட கன்சம்ஷன் ஆஃப் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிருச்சு. ஒரு ஊரில் 10 பேர் தான் அப்போ சினிமா பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போ நான் எல்லாம் சினிமா பார்த்து உதாரியாக தெரிகிறவன் அவ்வளோ குட்டு வாங்கியிருக்கேன், அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். அப்பா அம்மா வீட்டில் இருந்தெல்லாம் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்துட்டு வந்ததுக்கு அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். நான் சினிமானே அலைஞ்சிட்டு இருந்தால் ஒரு 10 பேர் தான் ஒரு ஊரில் இருப்பாங்க. அந்த மாதிரி அதனால் அவ்வளோ ஒரு வெறியோடு அலைஞ்சிருந்தோம். அப்போ இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையும் ஒரு 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 சோஷியல் மீடியா இருக்குது, படம் பார்க்குறாங்க. படம் போயிட்டு இருக்கும்போதே முதல் ஷோட்டு பார்த்த உடனே படம் மொக்கப்பா அப்படின்னு விமர்சனம் நம்மளே பண்ணுற அளவில் இப்படி மாறி இருக்கு. இப்படி மாறின ஒரு காலத்தில் சினிமாவோட டிரான்சிஷன் அது அது காலகட்டத்தோட ஒரு இது தான். அது நம்ம அதில் அதை நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது மாறுற காலத்தோட. இப்புறம் இப்போ வந்து இந்த கொரோனாவுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தா வயலண்டான படங்களை நிறைய விரும்புகிறாங்க அவங்க. மைண்ட்லெஸ்ஸான வயலன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய படங்கள் தான் மிக அதிகமாக ஓடிட்டே இருக்கு. ஸோ அது அது ஒரு அது ஒரு ஒரு காலகட்டம், ஒரு தேவை. அது அது இது அப்படி தான் அவங்களுக்கு பிடிக்குது, உடனே அது பண்ணுறாங்க. எப்போ அப்புறம் சினிமா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கலை என்பதை தாண்டி சினிமா ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய முதலீடு தேவைப்படுற ஒரு விஷயம் என்பது அது பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆகுது. அப்போ அந்த போட்ட பணமும் அதோட ப்ராஃபிட்டும் எடுக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு என்ன தேவையோ எது கொடுத்தா வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கடை ஒருத்தன் வச்சா இந்த தெருவில் எப்படி ஒரு கடைக்கு சாத்தியம் இருக்கா, இந்த கடையில் நான் வச்சா எவனாவது வாங்குவானான்னு யோசிச்சு தானே ஒரு கடை வைப்பாங்க. அந்த மாதிரி இது இப்படி ஒரு கண்டென்ட் வச்சா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்க ரசிப்பாங்களான்னு யோசிச்சு அவங்களோட அந்த நுகர்வுத்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணுறாங்க கமர்ஷியல் சினிமா. அதே நேரத்தில் சினிமா வந்து அடிப்படையில் ஒரு கலை, வணிகம் அதில் பிற்பாடு வந்தது அப்படின்றது இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமான ஒரு பேலன்ஸ் என்பது எப்போவுமே சினிமாவில் சிக்கலாக தான் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 படம் வெளிவந்தால் 5 படம் தான் ஓடுது. அப்போ ஃபெயிலியருக்கான சாத்தியங்கள் மிக அதிகமான ஒரு ஒரு பெரிய சூதாட்ட களம் சினிமா. ஆனால் அது அப்போ கூட அது அதை நம்பி ஒரு படம் வரும், படம் என்னுடைய எல்லா படமும் வெற்றி பெறும்னு நம்பி தான் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு அவ்வளோ இன்டென்ஸாக தான் எல்லா படங்களும் பண்ணுறாங்க. எந்த படமும் இப்போ மொக்கைன்னு சொல்லி இவங்க கமெண்ட் பண்ணுற படமும் சரி, பயங்கர படம்னு சொல்லி அவங்க பாராட்டுற படமும் சரி, எல்லா படமுமே அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ நம்பிக்கையோடு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நம்பி தான் நினச்சி தான் பண்ணுறாங்க. பெரிய அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்பது வெற்றியும் படம் பார்க்கப்படணும், வெற்றியும் அந்த பொருளாதார வெற்றியை தாண்டி இந்த படத்தில் வேறு ஏதாவது கலை ரீதியாகவும் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு ஆளுங்க சொல்லணும்னு எண்ணித்தான் படங்கள் பண்ணுறாங்க. இப்போ என்னோட கேள்வி அதுதான், என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு படத்துக்குமே வந்துட்டு எவ்வளோ பேரோட உழைப்பு வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது. அது வெறும் ஒரு டைரக்டரோ ஒரு ஹீரோ அவங்க ரெண்டு பேரோட உழைப்பை தாண்டி நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வந்து அதுக்குள்ளே இருக்காங்க. ஒரு கதையை உருவாக்குறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ அது உருவாகி அதை வந்து தியேட்டரில் ஒரு படமாக வெளியாகுதுங்கும் போது அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்குது.
இப்போ படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோவே ஒருத்தங்க பார்த்துட்டு வந்துட்டு சோசியல் மீடியால ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் போடுறதோ இல்லைனா ஃபர்ஸ்ட் ஷோவையே பார்த்துட்டு போய் ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா படத்துக்குமே நடக்குது. ஸோ ரிவ்யூ இமீடியட்டாக கொடுத்துட்டேன். இப்போது ஒரு அந்த காலத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போய் பார்ப்போம், எல்லாருமே தியேட்டருக்கு போவாங்க, குடும்பத்தோடு போவாங்க பார்ப்பாங்க, பிடிக்கும் பிடிக்கலங்கிறது செகண்டரி. ஸோ இப்போது நிறைய பேர் இந்த ரிவ்யூ வச்சுட்டே வந்துட்டு படத்துக்கு போகிறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. எதுக்கு போகணும், அதான் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவ்வளோ பேரோட உழைப்புமே வந்துட்டு போகுது, பிஸ்னஸ் வந்து இங்கே பெருசாக அடி வாங்குது. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கலும் ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆர்டிஸ்டாக? இந்த மாதிரி ரிவ்யூ சொல்கிறது முழுக்க முழுக்க தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது அது ஒன்றும் செய்ய முடியாது, அது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தவறுன்னு நான் சொன்னதுனால நிறுத்த போகிறதுலாம் இல்லை, நான் கையில் ஒரு ரிவ்யூ சொல்கிறதுக்கான ஒரு ஊடகம் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்லத்தான் போகிறாங்க. படம் இப்போ ரொம்ப படுகுப்பைன்னு ஒரு ஆள் சொல்கிற அதே படம் உன்னதமான காவியம்னு இன்னொருத்தர் சொல்லக்கூடும். அப்படி இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த சினிமாக்களை பற்றி. பயங்கரமாக 1000 crore கலெக்ட் பண்ண படம் உட்காந்து பார்க்க முடியலன்னு சொல்கிற ஆளுங்கள் நான் பார்க்குறேன். அதே அதே நேரத்தில் இது மாதிரி ஒரு படம் வந்தது இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். அப்போ கருத்துக்கள் மாறுது, நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்து, நம்மளோட ரசனை சார்ந்து, நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு, நம்மளோட ஒரு உள்ளூரை இருக்கிற தேவை இருக்கு இல்லையா, எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது நம்மளோட தேவையை, அப்படின்லாம் பொறுத்து நிறைய விஷயங்களை வச்சு தான் நீங்கள் சினிமா நல்ல படமா மோசம் படமாலாம் சொல்ல முடியும், எடுத்தோமா கவுத்தோமான்னு சொல்லவே முடியாது. அப்புறம் ரெண்டு வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம், ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு மாதிரி நான் சொல்லுவேன், உலகத்திலே மிக கஷ்டமான வேலை கடினமான வேலை ஒரு சினிமா எடுக்கிறது தான். அவ்வளவு படங்களில் நம்ம அவ்வளவு போராட்டங்கள் ஒரு படம் எடுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு. ஆனால் அந்த கலை வந்து அவ்வளோ மோகம் தரக்கூடிய ஒரு கலையாகவும் பெரிய ஒரு வெறி உண்டு பண்ணக்கூடிய ஒரு கலையாகவே இருக்குது. அந்த கலையோட தன்மையை அப்படித்தான் வச்சுக்கோங்க. அதனால மறுபடியும் தோல்விகளுக்கு அப்புறமும் இப்போ ஒரு வெற்றி, தோல்வியும் வெற்றியும் பிரச்சனை தான். வெற்றி என்ன பிரச்சனை தெரியுமா, இப்போ ஒரு பெரிய வெற்றி வந்துருச்சுன்னா அடுத்தது இதை விட டபுளாக ஏதாவது பண்ணணும், இதை விட இதை பெட்டரை பண்ணணும் தான் யோசிப்பாங்க. அப்போது இன்செக்யூரிட்டி தான். தோல்வி தோற்று போயிடுச்சுன்னா அடுத்த படத்துலையாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும், நல்லா பண்ணணும், பயங்கரமாக பண்ணி இது சக்ஸஸ் பண்ணணும் தான். அப்போ தோல்வியானாலும் இன்செக்யூரிட்டி தான், வெற்றியானாலும் இன்செக்யூரிட்டி தான், தொடர்ந்து அந்த இயக்கம் தான். ஸோ சினிமாவை பொறுத்தவரையில் சினிமா ரொம்ப உருவாக்குறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு கலை. நினைப்பாங்க நடிகர்களுக்கு வந்து கொடை பிடிக்கிறாங்க, கொடை பிடிக்கிறது வேகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஷார்ட் ஒரு ஷார்ட்டில் பண்ணியிருப்பீங்க, அடுத்து ஒரு ஷார்ட்டில் அப்படியே நல்லா க்ளீனாக நின்றுக்கிட்டு அதே கட் பண்ணி அடுத்த ஷார்ட்டில் நீங்கள் வேர்வையோடு என்ன எப்படி இருக்கும். ஸோ அதை கண்டினியூட்டிக்காக வேகாமல் இருக்கிறதுக்கும் வெயிலில் இருக்கா, அப்புறம் டான் ஆகும், நீங்கள் வெள்ளை கலர் இருக்கக்கூடிய ஆளுங்க வெயிலில் இறங்கினதா டான் ஆகிடும், ஒரு ஷோட்டில் நல்லா வெள்ளையும் சொல்லையுமாவும், அடுத்த ஷோட்டில் டானாக கருப்பாகவும் இருந்தால் எப்படி இருக்கும். இந்த சீனோட இப்போ நீ இவங்க நினைக்கிற மாதிரி சீன் வந்து இன்றைக்கி எடுத்தது அந்த ஷோட்டோட அடுத்த சீன் வேணும், ஒருவேளை ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூட எடுக்கலாம். ஸோ இந்த ஆளோட ஸ்கின் டோனு இதெல்லாம் ஒரு மெயின்டைன் ஆகணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய கஷ்டப்பாடு இருக்குது. இப்போ விஜய் சார் வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ ஒரு நம்ம இளைஞனாக அவர் இருக்கிறாருன்னா அவர் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் இவ்வளோ பாடுபடுறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, எந்தெந்த அவருக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச ஒரு உணவை தவிர்க்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய வேலையும் நிறைய கஷ்டமும் நிறைய உழைப்பும் உள்ள ஒரு துறை தொழில் இது. நண்பர்கள் வந்து எடுத்த உடனே அவருக்கு பிடிக்காமல் போகலாம், ஒரு ஆளுக்கு ஒரு படம் எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அது உணவில் இருந்து எல்லாத்துலேயும் அப்படி தானே, நல்லா இருக்கு ஆஹா எப்படி பண்ணீங்கன்னு ஒருத்தர் கேட்பான், ஒருத்தர் எப்படி சாப்பாடு எப்படி இருக்குது ஓகே அப்படின்பா ஒருத்தர் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு ஒன்றுமே இல்லை இவர் தான் பெரிய குக்குன்னு சொன்னாரா கேட்கக்கூடியது. இதே ஆள் ரொம்ப சின்சியராக ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அதுவும் இருக்குது. அப்போது அதே மாதிரி தான் ரசனை என்பது ஆட்கு ஆளுக்கு மாறும். அப்போ இன்னொருத்தனை வந்து தேவையில்லாமல் நம்ம கருத்துக்கள் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை பொறுத்தவரை போய் பார்த்த ஆட்கள் முடிவெடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி ஆயிடுச்சு, இந்த மீடியாவில் ஒரு ரிவ்யூவில் நல்லா இல்லைப்பா வேண்டாப்பா, ரிவ்யூ நல்லா இல்லைப்பா வேண்டாப்பான்னு. அந்த ரிவ்யூ நல்லா இல்லை வேண்டான்னு சொல்கிற மனிதன் அவர் சொல்கிறது அவரோட தனிப்பட்ட ரசனை சார்ந்த ஒரு விஷயம், நம்மளுடைய ரசனை அப்படி இருக்காதுன்றது அதுவும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து மேபி இந்த காலகட்டம் இந்த ஊடகங்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு வந்து நம்மளை விட்டுருக்கோம். ஸோ உங்களோட ஆக்டிங் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது நீங்கள் இன்னொரு பக்கம் ரைட்டரும் கூட, ஸோ உங்களுடைய எழுத்துக்கள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? அடிப்படையில் ரைட்டர் தான்மா, நான் ஆக்டிங் எல்லாம் பிற்பாடு வந்தேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2001 மாட்டுக்குட்டி நான் சினிமாவில் நடிக்க வந்து எல்லாம் சேர்த்து ஒரு 5-6 தான் ஆகுது, அதுலேயும் நான் சொன்னேன் ரிலக்டன்ட் ஆக்டர்னு. எழுத்து தான் நம்ம தொடர்ந்து இளவயது சின்ன வயசுல இருந்தே ஒரு புத்தகங்களோட ஒரு ரீடர் ஆகும், முதல்ல ஒரு ரீடர், அதுக்கப்புறம் தான் ரைட்டர் ரீடர் ஆகும். ஒரு எழுத்தாளனாக தான் நான் இருந்திருக்கேன். 2004 இருந்து தமிழில் எழுதுகிறேன் நான் தொடர்ந்து. ஒரு 2004 2015 வரைக்கும் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன். ஒரு 13 புத்தகம் வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் ரைட்டிங்கில் ஒரு சின்ன கேப்பு விழுந்துருச்சு.
அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ ரெண்டு தொடர் எழுதுறேன். அந்திமழைன்னு ஒரு இதழில், முள்ளரும்பு மரங்கள்னு ஒரு தொடர் வருது. உயிர்மைன்னு ஒரு இதழில் வந்து இசை எழுத்துன்னு ஒரு தொடர் வருது. ரெண்டு தொடர் இப்போவும் தமிழில் எழுதுறதுக்கு. நான் மூணு மொழியில் எழுதுவேன், ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மலையாளத்திலையும் எழுதுவேன், தமிழில் தான் அதிகமாக எழுதுறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எழுத்து என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன். எனக்கு நான் ஒரு சொல்லணும்னு நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ நீ நான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசியிருந்தால் உங்ககிட்ட நான் பேசலாம். எனக்கு அதே நேரத்தில் நான் ஒரே நேரத்தில் ஒரு 1000 பேருக்கு எழுத்துக்கு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காகலாம் இல்லை. ஒரு ஒரு பீஸ்டில் நடிக்கிறதுனால லட்சக்கணக்கான ஆள்கள் ஒரே நாளில் என்னை பார்க்க முடியும். ஆனால் நான் எழுதுகிற ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதக்கூடிய ஒரு எழுத்துனால பல மாதங்கள் இப்போ எழுதுகிற ஒரு இல்லைங்க பல ஆண்டுகள் எடுத்து எழுதுகிற ஒரு புத்தகத்து கூட எனக்கு ஒரு 1000 வாசகர்கள் கிடைச்சா பெரிய விஷயந்தான். பட் அந்த 1000 பேர்கிட்ட ஒரே நேரத்தில் நம்ம உரையாடுறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு உரையாடல் தான் ஒரு எழுது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகன்கிட்ட உள்ள ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு உரையாடல். நான் இப்போ ஒரு ரைட்டிங் அப்படின்னா ஒரு ரைட்டர் ஒரு விஷயத்தை அவர் நிரந்தரமாக உரையாடிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயம். அந்த ஆள் அங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஆளோட உரையாடலை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சினிமான்றது அப்படி இல்லை. சினிமா வேறு யாரோ எழுதின ஒரு ஸ்கிரிப்ட், அவங்க எனக்கு ஒரு பாத்திரத்தை தர்றாங்க, இந்த தான் உங்கள் பாத்திரம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லும்போது அது நாங்கள் அவங்க விஷன் தான், அது அந்த டைரக்டரோட விஷன் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன் சினிமா வந்து இயக்குனரோட கலை, இயக்குனரோட விஷன் தான். இப்போ நான் ஒரு படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னா அதோட 90% விஷயமும் அந்த டைரக்டருக்கு சேர்ந்தது தான். நல்லா நடிக்கலைனாலும் அதுவும் டைரக்டரை தான் கேட்கணுமே ஒழிய நான் எப்படி வேணால் நடிக்கக்கூடிய ஒரு ஆள்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு 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 கதை தருணத்தையோ ஒரு பாத்திரத்தையும் கையில் கொடுத்தா ஒரு 10 வகையில் என்னால் பண்ண முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் எது எடுக்கணும் எது எடுக்க வேண்டாம்னு நமக்கு நினைக்கிறது அது டைரக்டரோட முழுக்க முழுக்க டைரக்டரோட சாய்ஸ் தான். அவன் பாத்திரங்களும் அவங்கள எழுதி உருவாக்குற பாத்திரம் தான், அதுலேயும் எனக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை. அவங்களோட விஷனுக்குள்ளே நான் போய் என்னை பொருத்தி கொண்டு அங்கே வந்து செயல்படுறேன், அவ்வளோ மட்டும்தான் சினிமாவில். ரைட்டிங் அப்படி இல்லை, ரைட்டிங் முழுக்க முழுக்க என்னுடைய விஷன் தான். இதுதான் இது ரெண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் எழுத்துக்களால் என்னைக்காவது ஏதாவது விஷயத்தை மாற்றணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது? நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ இசை சார்ந்து நான் நிறைய எழுதியிருக்கேன். 720 பக்கம் கொண்ட ஷாஜியின் இசை கட்டுரைகள் முழு தொகுப்புன்னு விகடனில் வந்திருக்கு. தோணும் நிறைய எழுதியிருக்கேன்னா என்னுடைய எழுத்துக்களின் வழியாக எனக்கு இப்போ நான் சொன்னேன் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அடிப்படை காரணமே எழுத்து தான். ஒரு எழுத்தாளனா என்னை தெரிந்த இயக்குநர்களோடு கூட தான் நான் அதிகமாக நடிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு மிஷ்கின், அது மாதிரி அவர் தான் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ மாமனிதன் சீனு ராமசாமி என்னை ஒரு ரைட்டராக தான் அவருக்கு முதல்ல தெரியும். அவருடைய தென்மேற்கு பருவ காட்டு படத்துக்கு நான் ஒரு ரொம்ப நீளமான ஒரு ரிவ்யூ எழுதியிருக்கேன் அந்த டைமில். அந்த அப்படி தான் எங்களுக்கு அறிமுகம், அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி எழுத்துக்கள் வழியாக என்னால் நான் எழுதின குறிப்பிட்ட ஏரியாவில் என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை பண்ண முடிஞ்சிருக்கு. சில கருத்துக்களையும் சில கருவிகளையும், அதாவது மதிப்பீடுக்கான சில கருவிகளையும் சில கருத்துக்களையும் சில என்ன சொல்ல சில பார்வைகளையும் கொண்டு போய் என்னால் சேர்க்க முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த ஏரியா இசை சார்ந்து எழுதக்கூடிய 90% விஷயங்களை நான் எழுதி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அதிகமாக எழுதுறதில்ல நான் இசையை குறித்து. ஏன்னா எனக்கு நான் எழுத இசை கூட என்னோட இப்போ நான் இங்கே பார்த்திங்க ஸ்பீக்கரில் நான் கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுவேன். நான் காலேஜில் இருந்தே பாட்டுன்னா ப்ரொஃபஷனலாக இல்லை, நான் காலேஜ் காலத்துலலாம் மேடையில் எல்லாம் பாடிட்டு இருந்தேன். பாட்டு இசையில் எனக்கு பயங்கரமான ஒரு ஈடுபாடும் உண்டு. அதுதான் எனக்கு வாழ்க்கையில் முதல் விஷயம்னா நான் இசையை தான் சொல்லுவேன். இசை சார்ந்து தான் நம்ம எல்லா கலைகளோடையும் ஆரம்ப இசையில் இருந்தால் என்னை பொறுத்தவரை. ஸோ நான் இசை சார்ந்து என்னுடைய மதிப்பீடுகளை முன் வச்சுருக்கேன். அது ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த இசை ரொம்ப பிடிக்கும் சார்? எந்த இசையமைப்பாளர் ரொம்ப பிடிக்கும்? மறுபடியும் நடிகரை கேட்ட மாதிரி இசையமைப்பாளர் நிறைய எனக்கு. நான் சொன்னேன் நான் விண்டேஜ் இசை நிறைய கேட்கக்கூடிய ஆள், நான் எல்லா மொழியும் கேட்கக்கூடிய ஆள். நான் வந்து தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் கேட்பேன், நான் ஆங்கில பாடல்கள் கேட்பேன், ஹிந்தி நிறைய கேட்பேன், மலையாளம் கேட்பேன், கன்னடா கேட்பேன், தெலுங்கு கேட்பேன், ஓகே, வெஸ்டர்ன் நிறைய கேட்பேன். என்னுடைய இசைத்தட்டு ரெக்கார்ட் கலெக்ஷன்ஸில் மேக்ஸிமம் எனக்கு இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் மியூசிக் தான். நிறைய இப்படியெல்லாம் நிறைய கேட்கக்கூடியதுனால நான் வந்து இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னால் என்னால் சொல்ல முடியாது. நான் தமிழில் என்னை பொறுத்தவரை நான் எம்எஸ் விஸ்வநாதனோட அதிதீவிர ரசிகன், கேவி மகாதேவனோட அதிதீவிர ரசிகன், ஜி ராமநாதனோட அதிதீவிர ரசிகன், அப்புறம் பிற்பாடு சுப்பையா நாயுடுன்னு ஒரு கம்போசர் இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பாடல்கள். பிற்பாடு அஃப்கோர்ஸ் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. எல்லாரும் அவரவர்களோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிக தமிழ் திரை இசையில் மிக உங்களை மிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு கம்போசர் யாருன்னு சொன்னால் 100% எம்எஸ் விஸ்வநாதன் தான். ஸோ நைஸ். ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் உங்களுடைய எழுத்துக்களும் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் பெரிய வெற்றிகள் பார்க்கணும் அப்படின்னு டாட்ஸ் மீடியா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் தி ஷோ சார். தேங்க்யூ ஸோ மச்.